அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீயின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பங்குச்சந்தையில் இன்றைக்கி நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு ஒரு நல்ல இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்குது. நெஃப்டி 189 புள்ளிகளும் நெஃப்டி பேங்க் 466 புள்ளிகளும் அதே போல் சென்செக்ஸ் வந்து 636 புள்ளிகளும் இன்றைக்கி சரிஞ்சு மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்குது. ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு 2350 2600 வெஹிக்கல் ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் இன்னும் உறுதியாகலை. ஸோ இந்த தகவல் வந்து ஆரம்ப தகவலாக இந்த 2350 இந்த வெஹிக்கல் ஆர்டர் சம்மந்தப்பட்ட தகவல் வெளியானதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா 1.5% பக்கம் உயர்ந்திருக்குது. இந்த ஸ்டாக்கு 524 ரூபாயில் இன்றைக்கி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த தகவல் வந்து உறுதியானவுடனே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து தெரியப்படுத்துகிறோம். அடுத்தது வந்து ட்ரீம் போக் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் தான் இதனுடைய ஐபிஓ வந்து வெளியாகி இருந்துச்சு. ஸோ வெளியானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சரிவு வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து இருக்குது. 17% இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வெளியானதுக்கு அப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருக்குது. இந்த ஸ்டாக் இப்போ 380 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரீம் போக் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிறது ஏர்போர்ட் சர்வீசஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. ஜனவரி 3 FISDIS டேட்டா வந்து பார்க்கலாம். FIIS 628 crores சேல் பண்ணியிருக்காங்க. அதே போல் DIS 351 crores வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இந்த தகவல் வந்து ஜனவரி 3. அடுத்ததாக வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். நெஃப்டி இன்றைக்கி இறங்கினதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா யூஎஸ் ஃபெட்மீட் வந்து சமீபத்தில் நடந்துச்சு. ஸோ அது நம்ம சேனலில் கூட சந்தை செய்திகளில் பேசியிருந்தோம். அந்த ஃபெட்மீட்டில் நடந்த சில தகவல்கள் வந்து இன்றைக்கி வெளியாக போகுது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெஃப்டி இறக்கம் வந்து இன்றைக்கி இருந்திருக்குது. ஸோ இந்த மீட்டிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து வெளியாகிறப்ப நாளைக்கும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து ஓயோ அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் சம்மந்தப்பட்ட கம்பெனி இருக்குது. ஸோ அதனுடைய ஐபிஓ வந்து வர இருந்துச்சு. பட்டு செபியினுடைய சில விஷயங்கள் காரணமாக இந்த ஐபிஓ வர்றதில் டிலே ஆகிருக்கு. செபி வந்து இந்த கம்பெனியை ஐபிஓக்கு ரீஅப்ளை பண்ண சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இந்தியா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைட் பிரேக் அவுட் ரேஞ்சில் இப்போ இருக்குது. 16.35 to 16.80 இந்த ரேஞ்சை வந்து தாண்டப்ப நெஃப்டியில் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் கணிச்சிருக்காங்க. ஆல் கார்கோ லாஜிஸ்டிக் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஜிஸ்டிக் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது. இந்த கம்பெனி பாருங்கள் கடந்த 6 மாதங்கள்லேயே 55% மேலே உயர்ந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் ஃபண்டமெண்டலாக அனலிஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 406 ரூபாயில் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக வந்து KEI இண்டஸ்ட்ரி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்குறோம். இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்து வரக்கூடிய நிறுவனம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கடந்த 1 வருடத்தில் 31% மேலே உயர்ந்திருக்கு. இந்த வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் 1519 ரூபாயில் இன்றைக்கி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் டெக்னிக்கலாக அனலிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கணிச்சிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் வந்து Q3 ரிசல்ட் வர இருக்குது. ஸோ எல்லா கம்பெனிஸினுடைய அந்த Q3 ரிசல்ட்டும் அதுக்கு தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டு செஷனும் வந்து வர இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எந்த விதமான நிகழ்வுகள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதுக்கு மேலே கவனமாக ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். இதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பங்குச்சந்தை செய்திகள் வந்து நிறைவடையுது. நாளைக்கு நான் உங்களை மீண்டும் பங்குச்சந்தை செய்திகளில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.